வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் சிவ சிவ ஓம், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய உத்மகே ஹேமரூபாய் தீமகி தன்னோ சோம பிரஜோதியார். வால்மீகி ராமாயணத்தின் சுந்தரகாண்டம், முதலில் பாலகாண்டம். பாலகாண்டம் பற்றி சுருக்கமாக எடுத்துரைக்கின்றேன். சரயுநதி தவிழ்ந்திடும் சமவெளியில் அமைந்திட்ட கோசலம் என்பதான கோலமிகு திருநாட்டின் தலைநகராய் அமைந்திட்ட தரணிவுகள் அயோத்தியில் இரவியின் மரபினராய் இச்சபாகு கொளுத்துதித்த தசரதராம் மாமன்னர் தன்னாட்சி புரிகின்றார். கோசலையோடு சுமத்திரை கையேயி என்பதான மங்கையர் மூவரையும் மாமன்னர் மனம் கொண்டார். புத்திர காமேஷ்டி யாகத்தின் புண்ணியமான பலனதுவால் பட்டத்து மகாராணியாம் பாவையவள் கோசலையின் மணிவயிறு தண்ணில் மாதவனின் அம்சமாக சித்திரையாம் மாதத்திலே சிறப்பமைந்த நவமி திதியில் புனர்பூசமாம் நட்சத்திரம் கடகலக்கணம் திருநாளில் அண்ணலாம் ராமபிரான் அவதாரம் கொண்டார். பரந்தாமனின் கரம்புகும் பாக்கியம் பெற்றிட்ட பஞ்சசன்ய சங்கின் பாங்கான அம்சமாக பாவையவள் கைகேயிக்கு பரதநபர் உதித்தீட்டார். சுழண்டே பாய்ந்திடும் சுதர்சர சக்கரத்தின் திவ்ய அம்சமாக திருநிறை சத்ருகனும் அரங்கன் பள்ளி கொள்ளும் அனந்தனின் அம்சமாக லட்சுமணனும் இணைந்தே இரட்டை குழந்தைகளாக அன்னையாம் சுமுத்திரையிடம் அவதாரம் கொண்டனர். பாலகர்கள் நால்வருமே பாங்குடனே தான் வளர்ந்து கலைகள் அனைத்தையும் கற்றுணர்ந்த தேர்ந்தனரே. சமர்புரியும் கலைகளிலும் சமர்த்தர்களாய் திறந்தனரே. மகரிஷிகள் நிகழ்த்திடும் மாபெரும் வேள்விகளை அளித்திடவே முயன்றிட அர்க்கர்களாம் கொடியோரை தனமின்றி அளித்திடவே தசரதரின் அனுமதியோடு ராமரோடு லட்சுமணராம் இருவரான பாலர்களை தவமுனிவர் விஸ்வாமித்திரர் தன்னுடனே அழைத்து கொண்டு வேள்வி புரியும் கானகத்திற்கு விரைவுடனே சென்றிட்டார். தவ வேள்வி நிகழ்ந்திடாமல் தடித்தடவே சூழ்ந்து வந்த அரக்கியாம் தாடகையோடு அரக்கர்கள் கூட்டத்தையும் மாம் மன்னரனின் மைந்தர்கள் மரணத்தில் ஆழ்த்தினரே. வேள்வியின் நிகழ்வுகள் வெற்றியுடன் நிறைந்தபின் வெள்ளிலே நானேற்றி வீரர்கள் செலுத்திடும் அம்புகளின் பிரயாகத்தோடு அனைத்தான நுணுக்கங்களையும் ராமரோடு லட்சுமணராம் இருவரான குமாரருக்கும் விஸ்வாமித்ர மாமணிவர் விரைவாகவே கற்பித்தார். வந்தவர்கள் எவராலுமே வளைத்தே நானேற்ற இயலாதாம் சிவதனுசு இறைக்கின்ற இடம் தேடி மன்னவராம் ஜனகரின் இதழையாம் மாநகருக்கு மனதில் ஒரு திட்டமுடன் மாமுனிவர் விஸ்வாமித்ரர் அயோத்தி இளவல்களை அழைத்தே செல்கின்றார். செல்கின்ற வழியினிலே சிதைவுற்ற கருங்கல்லாய் ஆயிரம் ஆண்டுகளாய் அழுந்திய அகிலிகைக்கு தன்னுடைய திருவடிகளால் தக்கதான சாப விமோச்சனம் தானளித்து காத்திட்டார் தசரதகுமாரர் ஸ்ரீராமர். முனிவரோடு இளவல்களும் மிதிலை நகர் அடைந்தனர். மிதிலை நகர் ஜனகரவர் முன்பொரு நாள்தனில் வேள்விகள் நிகழ்த்திடும் வேந்தருக்கான யாக பூமியை உழுதுதான் செப்பரிடும் உத்தமமான அவ்வேளையில் பூமி தாயின் மடியிலிருந்து பூத்தவளே சீதா தேவி ஆண் பெண் முயங்காமல் அவதரித்த திருமகளை சிவதனுசு தான் வளைத்து சிறப்புடனே நான் நீட்டும் வல்லமை கொண்டவருக்கே விவாகம் நிகழ்த்திட மன்னவராம் ஜனகர் மனதிலொரு எண்ணம் கொண்டார். எடுக்கவோ வளைக்கவோ எவராலும் இயலாமல் மிதிலைநகர் அரண்மனையில் மிளிர்ந்திட்ட சிவதனுசை ஆச்சாரியார் விஸ்வாமித்திரின் ஆணைதனை தான் பெற்று அவதார நாயகனாம் அயோத்தி ராமபிரான் எடுத்தார், வளைத்தார், எழிலோடு நான் ஏற்றினார். வளைத்திட்ட வன்சலையும் வன்மையை இழந்துதான் ராமரின் கைவண்ணத்தால் இரண்டாக உடைந்ததே. மன்னரோடு அனைவருமே மாபெரும் சிவதனுசை ஏந்தலாம் ராமபிரான் எடுத்திடவே கண்டனர். ஈட்டதை கேட்டனர், இன்பத்தில் தலைத்தனர். ராமருடன் ஜானகியை இல்லறத்தில் இணைத்திட மிதலையின் ஜனகரும் மனதினிலே உறுதி கொண்டு தசரதராம் மன்னவரை தன்னிடமே வரவழைத்து திருமணம் நிகழ்த்திடவே இருமனம் கலந்தனர்.
ஸ்ரீராமரோடு சீதா தேவியரின் திருமணத்திற்கு திட்டமிட்ட பங்குனியாம் மாதத்தின் பாங்கான உத்தரத்தில் அயோத்தி இளவல்களில் அடுத்துள்ள மூவருக்கும் ஒன்றாக சேர்த்து ஒரு சேர நால்வருக்குமாய் குறித்திட்ட அதே நாளில் குவலயம் மகிழ்ந்திடவே மணவிழா நடத்திடவே மனதினிலே நிச்சயத்தினர். பூமாதேவியரின் மடியினிலே பூத்திட்ட பூவையராம் அணங்கவள் சீதாதேவியை அயோத்தியின் ராமருக்கும் ஜனகரது திருமகளாம் ஊர்மிளா தேவியரை ராமருடன் இணைபிரியா இளவலாம் லட்சுமணருக்கும் ஜனகரது சோதரராம் குசத்வஜரின் திருமகள் மாண்டவி தேவியரை மாவீரனாம் பரதனுக்கும் மாண்டவியின் உடன் பிறந்த சுருதகீர்த்தியாம் தேவியரை சத்ரகனாம் இளவலுக்கும் சாஸ்திரங்கள் உரைத்தபடி சுபமூர்த்த திருமணத்தை சுற்றம் சூழ்ந்திட நிகழ்த்தினரே. விண்ணகமும் மண்ணகமும் வேந்துதான் போற்றிட இளவரசர்கள் நால்வரும் இல்லத்தில் புகுந்திட்ட மணவிழா கொண்டாட்டம் மங்களமாய் நிகழ்ந்தபின் அயோத்தி தசரதரும் அவருடைய உறவுகளும் மணமுடித்த மைந்தர்களும் மர்மக்களாம் நால்வரும் படைகள் பரிவாரங்களோடு பாதை வழி பயணித்து திருநகராம் அயோத்திக்கு திரும்பியே வருகின்றனர். வருகின்ற வழிமறித்த வந்தித்தார் பரசுராமர். சத்திரியர்கள் மீதானதாம் சினத்தின் தீவிரத்தால் தசரதரின் மைந்தரை தடுத்திட்டார் பரசுராமர். எதிர்த்து நீண்ட பரசுராமர் எடுத்து வந்த விஷ்ணு தனுஷை வளைத்தே நானேற்றி வண்ணம் கொண்ட பரசுராமனின் கர்வத்தை தான் அளித்த காகுத்தனாம் ராமபிரான் பரசுராமரின் தவப்பயனையும் பானுமிட்டு அளித்தார். அதன் பின்பு அனைவருமே அயோத்தி அடைந்தனர். அயோத்தியாம் மாநகரின் அனைத்தான இடங்களிலும் தசரத மைந்தர்களின் திருமண கொண்டாட்டங்கள் திருக்கோயில் உற்சவம் போல் தினந்தோறும் நிகழ்ந்தனவே. திருநாட்டின் மக்களெல்லாம் தம் வீட்டு வைபோகமாய் கோலாகல மனநிலையில் கொண்டாடி மகிழ்ந்தனர். தசரத குமாரர்களின் திருமண நாட்களில் வளநாடு மிதலைக்கு வதுவை காண வந்திருந்த கேகயமாம் திருநாட்டின் கோமகனாம் இளவலும் கைகேயின் உடன் பிறந்த பரதனின் மாமனுமான யுதாஜித் என்பாரின் வேண்டுதலை தானிட்டு திருமணம் நிகழ்ந்து தாய்நாடு திரும்பியபின் தசரதராம் மாமன்னர் தன் மகன் பரதனை அவனுடைய தாய்மாமனுடன் அனுப்பிடவே செய்தார். பெற்றோருடன் விரைவிட்டு பிரியமிகு சந்திரகனுடன் கேகயமாம் திருநாட்டிற்கு பரதனும் செல்கின்றார். இத்துடன் பாலகாண்டம் நிறைவு செய்கிறேன். ஓம் சித்தேஸ்வராய நமகே.